Radhe Krishna. Jai Bholo Poojya Shri Shri Ammavukku Jai. Guru பலகந்தர்ப்பங்கள்ல வாழ்க்கையில பல விஷயங்கள் நடக்கல அப்படின்னா நாம எல்லாம் சோர்ந்து போயிடுவோம். அதுல சில பேர் சில எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எல்லாம் எடுத்துருவா, தற்கொலை பண்ணிக்கலாம், தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் பண்ணிடுவா. ஆனா இது தீர்வு இல்லையே, அடைய வேண்டியதை அடையணும், அதற்கான முயற்சி பண்ணணும். சும்மா எல்லாத்துக்கும் உயிரை விடுறேன், தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது நியாயம் இல்லையே. ஆனா இது என்ன கஷ்டம்னா, மனிதர்களுடைய மனசுல ஓடக்கூடிய என்ன ஓட்டங்கள் அவ்வளவு சீக்கிரத்துல மற்றவாளால புரிஞ்சுக்க முடியாது. அப்பா அம்மாவா இருக்கலாம், அண்ணன் தம்பியா இருக்கலாம், அக்கா தங்கியா இருக்கலாம், ஆனா புரிஞ்சுக்க முடியாது. நான் குரு ரொம்ப அழகா திரும்ப திரும்ப ஒரே விஷயம் தான் சொல்ல முடியும், நம்முடைய மனச மாற்றக்கூடிய ஒரு அருமருந்து. உள்ளுக்குள்ளேந்து ஒரு நம்பிக்கைய ரொம்ப அற்புதமா வளர வைக்கக்கூடிய ஒரு உரம் குரு. குருஜி அம்மா எத்தனையோ ஜீவர்களை நல்வழிப்படுத்தியிருக்கார்கள். இன்னைக்கு குருஜி அம்மா எல்லாரும் பார்க்கற மாதிரி பூமியில இல்லை. 2-3 வருஷம் ஆயாச்சு குருஜி அம்மா பரம பதிச்சு, பகவான் அடைஞ்சு விட்டார்கள். ஆனாலும் இன்னைக்கு வழி காட்டிட்டுதான் இருக்கா. என்னுடைய வாழ்க்கையில பல விஷயங்கள்ல, ஏன் பல விஷயங்கள், எல்லா விஷயங்கள்லுமே என் குருஜி அம்மாவுடைய வழிகாட்டுதல் ரொம்ப கிளியரா நன்னா தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அதனால வந்து குருஜி அம்மா நான் பார்க்கலையே அப்படின்னு வருத்தப்பட வேண்டாம். இன்னைக்கும் குருஜி அம்மா இருக்கார்கள், உங்களுடைய பிரார்த்தனையை கேட்கிறார்கள், உங்களுக்கு வேண்டிய அனுகிரகம் பண்ணிட்டு தான் இருக்கா, இந்த சந்தேகமே வேண்டாம். ஒரு பெண் கல்யாணமாக வேண்டிய ஒரு பெண், அவ என்ன பண்ணிட்டா ஒரு ஸ்திதியில அவளுக்கு வந்து கல்யாணத்துக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தா. ஒரு ஸ்டேஜ்ல அவள் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எடுத்துட்டா, தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான முயற்சி பண்ணிட்டா. எப்படியோ ஒரு தெய்வாதீனமா ஒரு நிமிஷத்துல அவளை எப்படியோ அவளோட தங்க பார்த்துட்டா அவளை பிடிச்சு நிறுத்திட்டா. தங்க வந்து குருஜி அம்மாவுடைய சிஷ்ய, அவ வந்து குருஜி அம்மா கிட்ட அவளை அழிச்சுட்டு வந்த அக்காது. அப்பா அம்மா கிட்ட அவ சொல்லல, சொல்லி இல்ல, பயப்படாத பயப்படாத குருஜி அம்மா கிட்ட மட்டும்தான் இந்த விஷயத்தை சொன்னான். குருஜி அம்மா இருந்தா நான் இருந்தேன், குருஜி அப்பா இருந்தார். அப்ப அழகா குருஜி அம்மா கிட்ட சொன்னான், இந்த மாதிரிம்மா இவளுக்கு எல்லாம் கல்யாணத்துக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, ஆனா இவ பாட்டுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ண போயிட்டான். ஏதோ ஒரு நிமிஷம் நான் போனேன்னா பகவானோட கிருபையில பிரச்சனை இல்லாம எடுத்து நீங்க சொல்லுங்கம்மா அவளுக்கு அப்படின்னா ஓன்னு அழுதா. குருஜி அம்மா பிளாஸ்ட், அறிவில்லை உனக்கு, முட்டாள நீ, படிச்ச முட்டாள், புத்தி இல்ல, தப்பிக்கிற மனப்பான்மை, எதையும் ஃபேஸ் பண்ற புத்தி இல்ல, தைரியம் இல்ல, முட்டாள் மாதிரி தற்கொலை பண்ணிப்பிய, போ சுத்து போ, போ பின்னாடி ட்ரெயின்லாம் வருது, போய் விழு, போய் விழு, போ, அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் நிம்மதியை கொடுப்போ, அவ்வளவுதான். நிச்சயமாவே அது ஒரு அறிவறுப்பான ஒரு விஷயம், தற்கொலைன்றது ஒரு அறிவறுப்பு. குருஜி அம்மாக்கும் பிடிக்காது, எனக்கு ஆகவும் ஆகாது.
எனக்கு எப்படி இருந்து அறையதான் இருந்தது அவள கோபம், என்னோட பெரியவள் அதனால விட்டுட்டேன் நான். ஆசிரியர் குருஜியம்மா இருக்கும்போது பேச வேண்டாம் விட்டுட்டேன். குருஜியம்மா இவ்வளவு நாள் அவளை தப்பா ஆத்தாளுக்கு ஒரு மரியாதை கிடையாது, குடும்பத்துடைய மானத்தை பத்தி அவளை அவ்வளவு சுயநலம் இல்ல அப்படின்னாரு. ஓன்னு அழுதா, என்ன பண்ண சொல்றீங்க, நான் கத்தின அவளும் என்ன பண்ண சொல்றீங்க, என் கல்யாணத்துக்கு பாக்குறா ஆனா எனக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளை அமைய மாட்டேங்கிறது, யாரோ ஒருத்தரை பாக்குறா எனக்கு பிடிக்கல, என்ன பண்ண முடியும், என்னால மறுக்கவும் முடியல ஏத்துக்கவும் முடியல, என் நிலைமையில இருந்தா தெரியும் அப்படின்னு அவள் சத்தம் போட்டா. குருஜியம்மா திரும்பி கத்தினா, அதுக்கு இதுதான் முடிவாடி, தற்கொலை பண்ணிட்டு எல்லாம் முடிஞ்சு போயிடுமோ, சுயநல பிசாசு அப்படின்னார்கள். சொல்ல குருஜியம்மா சொன்னா, ஏன் என்னாச்சு? ஆமா எங்க அப்பா யாரும் மாப்பிள்ளைய பாக்குறார், ஆனா அவன் ஒன்றும் பெருசா அழகா இல்லை, இல்லாட்டி அவன் பிரைவேட் கம்பெனில இருக்கான், கவர்மெண்ட்ல இருந்தாலும் எனக்கு ஈஸியா இருக்கும், பிரச்சனை கிடையாது, எனக்கு வந்து கவர்மெண்ட் மாப்பிள்ளை வேணும், என்ன மாதிரி நல்ல கலரா வேணும் அப்படின்னு சொன்னான். குருஜி அம்மா சிரிச்சாரு. உடனே அவர் கேட்டா, என்ன சிரிக்கிறாள், ஏன் எனக்கு என்ன அப்படி ஆசை இருக்கக்கூடாதா அப்படின்னு குருஜி அம்மா சொன்னான். ஆசைப்படுற அதிகாரம் உனக்கு பூரணமா இருக்கு, யார் இல்லைன்னா அதுக்காக போய் தற்கொலை பண்ணிக்கிறேன் முட்டாளு. பகவான் கிட்ட சொன்னா பகவான் உனக்கு ஏத்த மாதிரி அழகான மாப்பிள்ளையே தரமாட்டானோ, புத்தி கெட்டவள், பிரார்த்தனை பண்ணு, நாமஜபம் பண்ணு, கிருஷ்ணான்னு சொல்லு, பஜனைக்கு வா, வார வாரம் பாரு கிருஷ்ணன் எப்படி கொண்டு கொடுக்கலாம் பாரு, இனி தற்கொலை தான் பண்ணப்படாது, பண்றதா இருந்தா என்கிட்ட சொல்லு, நானே வந்து உனக்கு கொண்டு விடுறேன் அப்படின்ட்டான். அம்மா அவள் சிரிச்சுட்டா. நான் அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அவ சொன்னா, நான் என்ன கோவில்ல போய் விளக்கே தெரியல, அதே தெரியல, குருஜி அம்மா சொன்னாரு அதெல்லாம் ரைட், ஆனா மனசு முழுக்க நெகட்டிவா தான் யோசனை பண்ணிட்டு இருக்காய், எங்க அப்பா யாரையோ கொண்டு வைஷ்ணவ போறாரு, நான் அவனதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், இப்படிதான் யோசனை பண்ணிருக்காய், இன்னைக்கா ஒரு நாளைக்கு இப்படித்தான் வேணும்னு கேட்டியா, எல்லாரும் கோவிலுக்கு போறேன் விளக்கு ஏத்துறேன் விரதம் இருக்கேன்னு எல்லாம் சொல்லி தொலைறீல, ஆனா எத்தனை பேர் ஒழுங்காக பிரார்த்தனை பண்றேன், எல்லாத்தையும் தப்பு தப்பாவே யோசிக்கிற ஒரு முட்டாள் கூட்டங்கள், பகவானத்தை எப்படி கேட்கணும்ன்ற கூட விவரம் கூட தெரியாது, சுயநல பிசாசுகள் அப்படின்ட்டு குருஜி அம்மா சொன்ன. கிருஷ்ணன் கிட்ட சொல்லு, நல்ல மாப்பிள்ளையா வேணும், என்னது என்ன சொன்னிய, என்னது இது, கவர்மெண்ட் மாப்பிள்ளையா, கவர்மெண்ட் மாப்பிள்ளை மாதிரி கலர் கூடவே நல்ல குணம் இருக்கணும், அதையும் கேளு, சும்மா கலரும் கவர்மெண்ட் மட்டும் இருந்தா போதுமா, நல்லவனா இருக்கணும், ஆயுஷம் இருக்கணும், நல்லபடியா வச்சுக்கணும், பிரார்த்தனை பண்ணு, பகவான் நடத்தி காட்டும் அப்படின்னு சொன்னாரு. அவருக்கு சமாதானம், நான் அவகிட்ட பேசவே இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை, ஆனா அப்புறமா பஜனைக்கு வந்தால் பிரார்த்தனை பண்ணாள், ரெண்டு வாரமோ மூணு வாரமோ ஆயிருக்கும் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு, அதுக்குள்ள வா சொந்தக்காரால யார் ரொம்ப வருஷமா பழக்கமே இல்லாதவா, எங்கேயோ யார் மூலமா அட்ரஸ் கிடைச்சி வந்தார்கள் பார்த்தார்கள், இவதான் வேணும், எங்க அண்ணா மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த காலில் நின்னார்கள். இவ சொன்ன மாதிரியே கவர்மெண்ட் மாப்பிள்ள கலர் நல்ல பையன், சத்தியமா அன்னைக்கு நான் அழுதேன், ஒரு மனிதர்கள் எல்லா நம்பிக்கையும் இழந்து தற்கொலை பண்ணிக்க போறவாளுக்குள்ள ஒரு நம்பிக்கை வளர்க்கணும்ன்றது ரொம்ப பெரிய விஷயம், உலகத்துல ஆறுதல் சொல்றது வேற, சமாதானம் சொல்றது வேற, நம்பிக்கையை விளைவிச்சு அவர்களை ஜெயிக்க வைக்கிறது வேற, அதுல என் குருஜி அம்மா, என் குருஜி அம்மா தான். சோ நீங்க எப்படி பிரார்த்தனை பண்றேன், ராதே கிருஷ்ணா, ஜெய் போலோ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய்.